என் பேர் அரவிந்தன், 27 வயசு ஆகுது. கடலூர் மாவட்டம் வித்தாசம் தாலுக்கா சேப்பரானத்தம். இப்போ வந்து நாங்கள் பண்ணுற விவசாய மண்ணு பார்த்திங்கன்னா மணல்சாரி மண், அதில் வந்து நாங்கள் வந்து நெல், சோளம், வேர்க்கடலை அதெல்லாம் போட்டுருவோம். ஃபஸ்ட் நாங்கள் டிராக்டர்ட்டும் 575 ஒன்று விவசாயத்துக்கு மட்டும் தான் அங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வந்து அதோட சின்ன டிராக்டருக்கு தேவைப்படுது சொல்லிட்டு மகேந்திரா ஜிவோ 245 DI எடுத்துருக்கோம் சார். எங்களோட ஃபேட்டுக்கு நாங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த கறி தள்ளுறதுக்குலாம் யூஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த டிராக்டர். இப்போ எங்களுக்கு நைட்டில் ஓட்டுறதுக்கு வந்து வண்டி ஹெட்லாம்ப் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பவர் ஸ்டேரிங்கு, டியூவல் பம்ப் இருக்குங்க சார். சின்ன இடத்துல கூட திருப்பத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சீட் வந்து உட்காந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆளோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரியும் அட்ஜஸ்டபிள் ஆகுது சார். இப்போ மைலேஜ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கிறது இல்லை. ஒரு ஏக்கருக்கு எப்படியும் 3 லிட்டர் டீசல் ஆகுது. டயர்லாம் பார்த்திங்கன்னா சைதில் ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப வந்து அதுக்கு தனியாக கிரிப்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. கரியில் ஓட்டுறதுக்கும் ஸ்லிப் ஆகாமல் போகுது சார். கிளச்சி மீது இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. இப்போ இந்த வண்டியோட கெப்பாசிட்டி 24 HP, டபுள் சிலிண்ட்ரு, எதுவுமே இல்லை, வைப்ரேஷனாக அந்த வேலையே இல்லை. ஸ்மூத்தாக நல்லாயிருக்கு, ஓட்டுறதுக்கெலாம் சத்தமே இல்லை அந்த அளவுக்குலாம். கீர் பாக்ஸு அது மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. இப்போ ஃபார்வேர்டில் வந்து 8 கீர் இருக்குது சார். ரிவர்ஸில் வந்து 4 இருக்குங்க. இப்போ லோடு கீர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் சார். இப்போ லோவும் இருக்குது, ஹை இருக்குது. அவங்க மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபேட்ரிக்கு வந்து யூஸ் ஆகுது பார்த்திங்கன்னா ஹை தான் சார். பிரேக் என்னான்னு பார்த்திங்கன்னா ஆயில் ரொம்ப முங்கி இருக்கிறதால அடுத்த செகண்ட்லேயே வந்து நின்றுது சார். இப்போ ஹைட்ராலிக் வந்து 750 கிலோ கொடுத்துருக்காங்க. ரொட்டேட்டர் போட்டதுக்குள்ள ஹைட்ராலிக் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ வந்து 4-wheel drive வந்து நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து காட்டில் தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு சில இடத்துல மேடு பக்கத்தில் சிக்கக்குள்ளே வந்து ஒன்று வந்துடுதுங்க. இப்போ வந்து ரொட்டேட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து கறி தள்ளுறதுக்காக வந்து டோசரை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃபிட் பண்ணலாம்னு இருக்கிறோம். இப்போ 2 வருஷம் வாரண்டி இருக்குங்களா. இன்ஜின் ஃபால்ட்னா கூட கிளியர் பண்ணி நம்ம இது பண்ணி மாற்றிக்கலாம். ஏதாவது ஒரு ஃபால்ட்னா வந்து வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி தராங்க. ஃபோன் பண்ணாலே ஒன்றே வந்துடுவாங்க சார். இப்போ இந்த வண்டியாக வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். பக்கத்துலேயும் எல்லாம் கேட்டுருக்காங்க சார், இதுமாதிரி வண்டி எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குது, உழவு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கா கேட்டுருக்காங்க. நாங்கள் நல்லா தான் இருக்குன்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம்.